வணங்க முடியலையே. ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெரட்டன் கிராண்ட் ரிசார்ட் சென்னை, அப்ப அங்கதான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு எங்கள் டீம் அவுட்டிங்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த பிளேஸவே வந்துட்டு. எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் இருக்கோ எங்கெல்லாம் நிறையா ஃபன் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு நிறையா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் அங்கங்கே வந்துட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாத்தையும் காட்ட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ தூரம் பெரிய டியூரேஷன் ஆகிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் என்ன நடக்குமோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் கவர் ஆகும். இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். போட போட. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம எந்த சைடில் இருக்கோம்னா கரெக்டாக பீச் ஃபேசிங் வியூவில் இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே பேக்ரவுண்டில் பீச் வியூ செம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டோம்னா லிட்ரலாக வந்துட்டு ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த வியூவில் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருந்துட்டு போனோம்னா பக்காவாக இருக்கும். அந்த வியூ பின்னாடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்ல. இந்த வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன்ல ஃபன் கேம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்க போது செம்ம ஃபன்னாக இருக்க போதுன்னு, அதே போல தான் ஃபன் கேம்ஸ்லாம் அங்கங்கே நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கலந்து போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் அப்படி இல்லவே இல்லை, எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எல்லாத்துலேயும் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. லைனில் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அப்படியுமே வந்துட்டு ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நின்று அவங்க கேம்ஸ்லலாம் வந்துட்டு கலந்துக்கிட்டு எல்லாருமே செமையாக அந்த இடத்தவே கலகலன்னு வச்சுட்டு செமையாக அந்த ஈவெண்ட்டே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். அப்படியே இந்த ஃபன் கேம்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் ஷில் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜ் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. ஸ்டேஜ் ஷோ போய்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு வந்துட்டு ஸ்டார்டஸ்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போயிருந்தோம். வெஜ்ஜில் 2 வெரைட்டி இருக்குது, நான்வெஜ்ஜில் 2 வெரைட்டின்னு சொல்லியிருந்தாங்க. வெஜ்ஜில் பார்த்துட்டோம்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், தென் பார்த்துட்டோம்னா கோபி சில்லி. நான்வெஜ்ஜில் சிக்கன் டிக்கா அண்ட் ஃபிஷ் ஃபிங்கர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரெண்டு சிக்கன் டிக்கா ஃபிஷ் ஃபிங்கர் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டஸ் வந்துட்டு குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, பட் அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா டெசர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருந்தேன். ரசமலாய் இருந்துச்சு, குலோப் ஜாமுன், அப்புறம் பிரெட் அல்வா, இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாமே குவாலிட்டி வாஸ் குட்டு, பட் எனக்கு வந்துட்டு பிரெட் அல்வா அவ்வளோ பிடிக்கல. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சிக்கன் சூப்பு அதுவுமே வந்துட்டு எல்லா ஃபஸ்ட் ரோடில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. சரி ஓகே மெயின் கோர்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மெயின் கோர்ஸ் பக்கம் போயிருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, இதெல்லாமே இருந்துச்சு. நேம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பஃபேல, அது நமக்கு வந்துட்டு மேட்டர் இல்லை. பட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனாலேயோ என்னவோ தெரியல மெயின் கோர்ஸ் எல்லாமே நாட் அப் டு த மார்க் தான் சொல்லி ஆவேன். அதனாலே பார்த்துட்டோன்னா உங்களுக்கு மெயின் கோர்ஸ்க்கான வீடியோ மேக்ஸிமம் நான் எடுத்துருக்க மாட்டேன், எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கல. நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன், பட் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், எல்லாருக்குமே வந்துட்டு சேம் ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு, அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லைன்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா வெஜ்லேயும் வந்து நிறைய வேட்டி செஞ்சாங்க, இந்த வடகம், வத்தல், அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் வந்துட்டு கர்ட் ரைஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கர்ட் ரைஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப திக்காக, ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். மெயின் கோர்ஸை பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பக்கெட் போயிட்டேன். அதில் சாக்லேட்டு, வெண்ணிலா, பிளாக் கரண்ட், மூணு ஃப்ளேவர் இருந்துச்சு. மூணு ஃப்ளேவரும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வைப் மோட் ஸ்டார்ட்ஸ்.